ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட், தட் இஸ் மெட்டலர்ஜி லெசன். லெசன் நம்பர் 1ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன், லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை லேர்ன் பண்ணாவே போதும், இந்த லெசன்லேருந்து நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஈஸியாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் ஆர் மினரல்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். மினரல்ஸ்னால் என்ன? ஜஸ்ட்டு ஒன் லைன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள். அவங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கேட்கும் போது நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று தான் கேட்குறாங்கன்னா ஒன்று போதும். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் ஓர்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் கேட்கலனாலும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எழுத கற்றுக்கோங்க, இட் இஸ் குட். க்வெஸ்சன் நம்பர் 3, வாட் ஆர் த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அ மெட்டல்? க்வெஸ்சன் நம்பர் 4, வாட் இஸ் கேங்கு? க்வெஸ்சன் நம்பர் 5, இந்த க்வெஸ்சன் நம்பர் 4க்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, வாட் இஸ் மேட்ரிக்ஸ் அப்படி கூட கேட்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 5, வாட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்? க்வெஸ்சன் நம்பர் 6, வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் அண்டு யூஸ்டு இன் ஃப்ரோத் ப்ரோடக்ஷன் ப்ராசஸ்? அப்போது ஃப்ரோத் ப்ரோடக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும், அந்த லிஸ்ட்டு ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் ஓர் அதுவும் நீங்கள் கொடுத்து எழுதிடணும். அடுத்தது, வாட் இஸ் மீன் பை லீச்சிங்னா என்ன? க்வெஸ்சன் நம்பர் 8 என்ன அப்படின்னா, வாட் இஸ் சிமெண்டேஷன்? க்வெஸ்சன் நம்பர் 9, வாட் இஸ் மீன் பை கால்சினேஷன்? க்வெஸ்சன் நம்பர் 10, வாட் இஸ் மெல்டிங்? க்வெஸ்சன் நம்பர் 11 பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் ஸ்லாக்? திஸ் இஸ் ஸ்லாக்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்லாக் அப்படின்றது இந்த கசடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த FeSiO3 வரும் பாருங்கள், அதுதான் ஸ்லாக். அது எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்கே ஃபார்ம் ஆகுது, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 12, வாட் இஸ் அமோனியா லீச்சிங் அப்படின்னா என்ன? அமோனியா லீச்சிங். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 13, வாட் ஆர் அப்சர்வேஷன் ஃபவுண்ட் இன் எலிங்கம் டயக்ராம்? எலிங்கம் டயக்ராமுடைய அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன இருக்குது? நம்ம புக்கில் அது லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் எழுதினா போதும். அடுத்தது, வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம்? அதனுடைய டயக்ராம் வச்சு நம்ம என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான். அடுத்து, வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம்? க்வெஸ்சன் நம்பர் 16, கிவ் த எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் அ மெட்டலர்ஜி? க்வெஸ்சன் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஜோன் ரிஃபைனிங்? க்வெஸ்சன் நம்பர் 18, கிவ் மான்ஸ் ப்ராசஸ் ஃபார் ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல்? க்வெஸ்சன் நம்பர் 19, கிவ் 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அலுமினியம், ஜிங்க் அண்ட் எஃப்இ? க்வெஸ்சன் நம்பர் 20, ரைட் வான் ஆர்க்கல் மெத்தட் ஃபார் ரீஃபைனிங் ஆஃப் ஜிர்கோனியம் டைட்டானியம்? ஸோ இந்த க்வெஸ்சன் நம்பர் 20 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலிங்கம் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் இந்த க்வெஸ்சன்ஸை மறக்காமல் படிச்சுடுக்கேன் இந்த லெசன்லேருந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.